வணக்கம். டெக்கி மாஸ்டர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா வேற லேட்டஸ்ட் டெக்னாலஜி பத்தி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஃபார் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏபிஎஃப்சி பேனலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, இந்த பவர் ஹவுஸ் சீரீஸ்ன்னு நான் ஒரு வீடியோ போட்டேன், அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன். ஸோ அது பார்ட் ஒன், இது பார்ட் ஒன்று வச்சுங்க. அந்த பவர் ஹவுஸில் வந்து நம்ம ஓவராலாக எப்படி இருக்குன்றத பற்றி பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டிவைஸை அதை பற்றி டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பேனல். ஸோ இந்த பேனல் எப்படி இருக்குது, அதுக்குள்ளே எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, அதுக்குள்ளே என்ன டிவைஸ் இருக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கிறத பற்றி நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இது பார்த்திங்கன்னா, இந்த பேனல்ஸ் பவர் ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கனெக்ஷன் பண்ணால், ஓகே, இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வேரியஸ் ரேட்டிங் கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனுடைய மெயின் போர்டு தான் இது. இதுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரோலரை பற்றி நம்ம தெரியுமா உள்ளே பார்க்கலாம். ஸோ இதில் இன்கமிங், ஓகே, இதில் வந்து மெயின் இன்கமர் சுவிட்சு. ஸோ இது அப்படியே உள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கீ ஓப்பன் பண்ணி உள்ள நம்ம பார்க்குறோம். உள்ளே பார்க்கும்போது நிறைய பார்த்திங்கன்னா சுவிச்சஸ் இருக்குது இதில், ஓகேங்களா? ஸோ சுவிச்சஸ் அண்டு கான்டாக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்சிபி சுவிச்சஸ், இதெல்லாம் வந்து கான்டாக்டர்ஸ் கீழே இருக்குதுலாம். இதெல்லாம் வந்து இந்த மெயின் இந்த பேனல், இந்த மீட்டர் பேனல் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க ஒரு எண்டு, ஏன்னா டிஸ்பிளேயை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இதனுடைய கனெக்ஷன் டயக்ராம், பேனலில் வந்து இந்த கனெக்டர்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, வந்து கெப்பாசிட்டர்லாம் வந்து எப்படி வந்து இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பற்றின ஒரு டீட்டெயில் டயக்ராம். இது வந்து அந்த பேனல் போர்டு மேனுஃபேக்சரர், இங்கே பார்த்திங்கன்னா எப்கோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இவங்களே வந்து இதை ட்ரா பண்ணி இதிலேயே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம ஒயரிங் பண்ணியிருப்பாங்க இங்கே. ஸோ வித் லேபிளால் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இன்கேஸ் எனி திங் நம்ம ட்ரபுள் ஷூட் பண்ணுறோம்னா இந்த லேபிள் பிரகாரம், இந்த டயக்ராம் பிரகாரம் திருப்பி ரீகனெக்ட் பண்ணால் போதும், ஓகேங்களா? இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே இருக்கும், பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலர் டிஸ்பிளே. இது மாடல் பார்த்திங்கன்னா BR6000, ஓகேங்களா? இந்த அப் அண்ட் டவுன் ஏரை வந்து உள்ள இருக்கிற ரீடிங்கை வந்து நம்ம அப் டவுன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பவர் ஃபேக்டர் இருக்குது, எவ்வளோ கரண்ட் எடுத்துக்குது, ஓகே, அப்பரண்ட் கரண்ட்டு. ஸோ ரியாக்டிவ் பவர் எவ்வளோ எடுக்குது, ஆக்டிவ் பவர் எவ்வளோ இருக்குது, அப்பரண்ட் பவர், ஓகேங்களா? எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, ஹார்மோனிக்ஸ் பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜில் காமிக்கிறது, எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக இந்த கண்ட்ரோலர் வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிடும். இதில் ஆட்டோ ப்ரோக்ராம் இருக்குது, மேனுவல் ப்ரோக்ராம் இருக்குது. CAS5 1 ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டர் தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணுன்ட்டு ஆஸ் பர் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கரண்ட் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து லைன்லாம் ஓவர்லோட் ஆகாது. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில்லும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அதனால் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஸோ இந்த போர்டெலாம் பார்த்திங்கன்னா கெயின் எப்படி கனெக்டாக இருக்குது, ஓகேங்களா? இந்த கெப்பாசிட்டர் பேனலும் பவர் சப்ளைல எப்படி லிங்க்காக இருக்குது, இந்த கான்டாக்டர் தான், இந்த கான்டாக்டர் தான் க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? தேவையான போது, தேவையில்லாத போது. ஸோ இது ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பேனல், ஓகேங்களா? அந்த ப்ரோக்ராம் பண்ணவில்லை, அந்த டிஸ்பிளே ஏற்ற மாதிரி இது சிக்னல் வரும், இது ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். இது க்ளோஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு பவர் ஃபேக்டர் அந்த கெப்பாசிட்டர் வந்து சர்க்யூட்டில் இன்க்ளூட் ஆகும், இது ஓப்பன் ஆகும்போது எக்ஸ்க்ளூட் ஆகிடும். அது பார்த்திங்கன்னா அந்த டிபெண்டிங் அப்பான் பவர் ஃபேக்டர், எவ்வளோ பவர் ஃபேக்டர் இருக்குன்னு போட்டு, பவர் ஃபேக்டர் வந்து இப்போ லேக்கிங் ரொம்ப போதுனா கீழே நிறைய கெப்பாசிட்டர் வந்து ஆட் ஆகும். சப்போஸ் யூனிட் பவர் ஃபேக்டர் இருக்குன்னா கொஞ்சம் கெப்பாசிட்டர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ், இதுதான் மெயின். இதில்
5 kVA வந்து அப் டு 25 kVA வரைக்கும் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 kVA வந்து சின்னதா இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே 10 kVA கெபாசிட்டர், அப்புறமா பார்த்தீங்கன்னா 15 kVA, 20 kVA, 25 kVA வரைக்கும் இருக்குது. லைனாக பார்த்தீங்கன்னா ஒன்று பக்கத்தில் ஒன்று நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த காமிச்ச அந்த கான்டாக்டரில் கனெக்ட் ஆகிருக்கிற அவுட்புட்டு, அதுக்கப்புறம் ஒரு எம்சிபி வழியாக எம்சிபிலேருந்து போயிட்டு உங்களுக்கு மெயினாக அந்த கண்ட்ரோல் பேனலில் அந்த டிஸ்பிளேல கூட கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் சப்ளைல பேரலாக அதை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது ரேட்டிங்லாம் இது வந்து 5 kVA ரீங்க சரியாக தெரியல ஆக்சுவலாக. அந்த நேம் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இது வந்து லோ லாஸ் பவர் கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கெப்பாசிட்டின் சம் லாஸ் இருக்குது, அதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கெப்பாசிட்டியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது பாருங்க, இது வந்து 20 kVA கெப்பாசிட்டர், எவ்வளோ வெயிட் இருக்குது பாருங்க, 18 kg இருக்குது. இது 25 kVA கெப்பாசிட்டர், எல்லாமே பார்த்தா ஆப்ரேட்டிங் அண்டர் 50 Hz ஃப்ரீக்வன்சி தான். இங்கே அந்த பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் ஏற்ற மாதிரி இந்த கெப்பாசிட்டர் பேங்க் வந்து உங்களுக்கு நம்ம பவர் சிஸ்டத்தில் வந்து ஆட் ஆகும், ஓகேங்களா, த்ரூ அந்த கண்ட்ரோலர். ஸோ இந்த மெயின் பேனலில் வந்தீங்கன்னு பார்த்தீங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்து அந்த கெப்பாசிட்டர் பேங்கை கனெக்ட் பண்ணலாம், டிஸ்கனெக்ட் பண்ணலாம். இந்த கீயை பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ்குள்ளே போட்டு டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆஃப் ஆகிடுது, ஓகேங்களா. திருப்பி உங்களுக்கு வந்து வேணும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து நம்ம மேனுவலாக வந்து கெப்பாசிட்டர் பேங்க் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், சர்க்கியூட்டில் வந்து கனெக்ட் பண்ணலாம், டிஸ்கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதாங்க இந்த பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலோட செட்டப்பு எப்படி இருக்குன்ற ஒரு ஓவர்வியூ. ஸோ திருப்பி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.